கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க கிருபை செய்த என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகையிலே என்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைக்கும் நாம் அதனுடைய தொடர்ச்சியை பார்த்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு ஆயத்தப்பட நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம். அப்போஸ்தலர் 10:42 நாம் ஏற்கனவே வாசித்தது போல, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நியாயாதிபதியாக பகிரங்கமாக வரும் பொழுது அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயம் தீர்த்து அவர்களை ஒன்று பரலோகத்திற்கும் இன்றொரு கூட்டத்தை அக்னி கடலுக்கும் அனுப்பி வைப்பார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அதிலே கடந்த நிகழ்ச்சியிலே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாயம் தீர்ப்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் மரித்தோரை நியாயம் தீர்க்கிற காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். இதை குறித்து நாம் வாசிப்போம் என்றால், வெளிப்படுத்துகிற விசேஷம் 20:11 அங்கு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு நான் வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மரித்தோரை நியாயம் தீர்க்கப் போகிறார். அந்த நியாயத்தீர்ப்பை குறித்து இந்த வசனத்திலே வாசித்தது போல வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்று கூட நாம் இதை அழைத்து கொள்ளலாம். வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப் போகிறார். இதை குறித்து தானியலிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தானியல் 7:9-10 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தானியல் 7:9-10, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000,000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. தானியல் தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நியாய தீர்ப்பை குறித்து இங்கு அருமையாய் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வந்து மரித்தவரையும் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 20:12 நான் வாசிக்க விரும்புகிறேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியலுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 13 நான் வாசிக்கிறேன். சமுத்திரம் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியலின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லி அங்கு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த உலகத்தில் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்,
ஒரே போராட்டம், பாடு, உபத்திரவம், சஞ்சலம், வருத்தம் என்று சொல்லி இந்த உலகத்திலே இந்த தவிப்பு தவித்து கொண்டிருக்கிறோமே, செத்துப்போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு அநேக பேர் மரித்து போய்விடுகிறார்கள், தற்கொலை செய்து விடுகிறார்கள். ஆனால் மரித்தோர்க்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. மரித்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்பதாக நாம் நினைத்துவிடக்கூடாது. மரித்த பின்பும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, அதற்கு பின்பும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவை தற்கொலை செய்து மரித்து போவோம் என்றால் நிச்சயமாக நியாய தீர்ப்பிலே அக்னி கடலுக்குள்ளே தான் நாம் கடந்து செல்லப்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. அவை கர்த்தர் இந்த உலகத்திலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஓடி முடிக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையின் அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவச்சனமே, இங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோர் எல்லாரும் ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள். பாருங்க, பாதாளத்தில் விழுந்து மரித்தவங்களை பாதாளம் கொண்டு வந்து நிறுத்துகிறது, தண்ணீரில் விழுந்து மரித்தவர்களை தண்ணீர் கொண்டு வந்து நிறுத்துகிறது. மரணம், தற்கொலை செய்து பல விதமான காரியத்தின் மூலமாக மரித்து போனவர்களை அதது காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. இந்த வேத வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. ஆகவே மரித்து போனால் எல்லாம் முடிஞ்சுதுன்னு இல்லை, அதற்கு பின்பும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, அதற்கு பின்பும் நம்முடைய ஒரு வாழ்க்கை தொடரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. யோவான் 5 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் 5:27 29 வரை வாசிக்கிறேன். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குளியல்களில் உள்ள அனைவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று சொல்லி அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, மரித்து போயாச்சனா முடிஞ்சது என்று அல்ல, மரித்த அடக்கம் பண்ணப்பட்டாலும் சரி என்ன செய்யப்பட்டாலும் சரி பிரேத குழியில் இருக்கிறவர்களும் ஆண்டவுடைய வருகையின், பகிரங்க வருகையின் சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரப்போகிறது. ஆகவே ஆதாம் முதல் கடைசி வரை மரித்தவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து நிற்கப் போகிறார்கள். அங்கே வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு உண்டாகப் போகிறது. இதுதான் 2வது உயிர்த்தெழுதல் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் உயிர்த்தெழுதல் வெளிப்படுத்துகிற விசேஷம் 20:6 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். இயேசுவின் இரகசிய வருகையிலே அங்கு முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரகசிய வருகையிலே முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்து விடுகிறது. அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். ஆனால் 2வது உயிர்த்தெழுதலோ அது என்ன என்றால், ரகசிய வருகையில் யாரெல்லாம் கைவிடப்பட்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் நியாய தீர்ப்பு அடையும்படியாக எழுந்திருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இங்கே நாம் வாசிக்கிறோமே வெளிப்படுத்துகிற விசேஷம் 20:12 புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புஸ்தகங்கள்லாம் என்ன என்று சொல்லி நீங்கள் வாசித்து பார்ப்பேன். மல்கியா 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதம் 139:16 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும்
அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நம்முடைய கருவை ஆண்டவருடைய கண்கள் கண்டது. நம்முடைய அவயங்களிலே ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேறப்படுவதற்கு நாட்களும் எப்போ உருவாக்கப்படும், எப்பொழுது நடக்கும், எப்பொழுது இவன் பிறப்பான் என்பதை குறித்து அங்கு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்முடைய சகல காரியங்களும் தேவனுடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரும் தப்பித்து கொள்ள முடியாது. நாம் பிறக்கிறது முதல், கரு உற்பத்தி ஆகிறது முதல், நாம் மரித்து போகும் வரை உள்ள சகல காரியமும் ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ உலகம் ரொம்ப அதிகமாய் முன்னேறி கொண்டு செல்கிறது. பாருங்க, இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்ப்போமென்றால் நாம் சிந்திக்கிற சிந்தனையை கூட அவன் அறிந்து கொள்ளும்படியாக, மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த பயோஜிப்பு மூலமாக அதை அறிந்து கொள்வதற்கு உரிய காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவை ஒருத்தனும் நாம் சுயமாய் சிந்தித்து செயல்பட முடியாது. நான் இப்போ என்ன சிந்திச்சுட்டு இருக்கிறேன், நீங்கள் உட்கார்ந்து பார்த்துட்ருக்கீங்களே, நீங்கள் என்னத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க என்று கூட உங்கள் சிந்தனையும் கூட அறிந்து கொள்வதற்குரிய கருவிகளை இந்த நாட்களிலே உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. அல்லேலூயா! நம்ம எல்லாரையும் நிர்வாணமாக்கி விடுகிறான். என்றைக்கு பிசாசானவன் ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்திலே நிர்வாணமாக்கி விட்டானோ, அதே போல் இந்த கடைசி நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எல்லாவற்றையும் நிர்வாணமாக்கும்படியாக இன்றைக்கு விஞ்ஞானம் பெருகியிருக்கிறது. விஞ்ஞானம் பெருகியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திக்கிற சிந்தனையும் கூட நான் இந்த மற்றவர்கள், அதாவது உலகத்தின் மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக, வரப்போகிற அந்தி கிறிஸ்து அறிந்து கொள்ளும்படியாக அதுக்குரிய கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவச்சனமே, இவ்விதமாய் உலகத்தில் இருக்கிற காரியமே இவ்விதமாய் செயல்படும் பொழுது பரமபிதா நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை அனுதனமும் போஷித்து பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வருகிறாரே, அந்த தேவன் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும், நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பார்வைகளை அறிந்திருக்கிறார். எல்லாம் அங்கே ரிக்கார்டு புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக, நாம் அறிந்து கொள்ளும்படியாக, அறிந்து அவருடைய வருகையிலே ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வரும் பொழுது முதலாவது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாயத்தீர்ப்பை கொடுத்து விடுகிறார், அடுத்து மரித்தவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார். அதான் கடைசியாக முடியுது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ இந்த எத்தனை புஸ்தகத்தில் நம்முடைய செயல்பாடுகள், நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள், இருதயத்தின் நினைவுகள், செயல்பாடுகள், நடக்கைகள் எல்லாவற்றையும் அங்கு ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளின்படி அங்கு பலவிதமான நமக்கு நியாய தீர்ப்புகள் உண்டாகும். கடைசியாக ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரமே நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை நாம் வேத புஸ்தகத்தின் மூலமாக சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் எல்லாரும் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் வருகிற நாட்களிலே
வருகிற நாட்களிலே தொடர்ச்சியாக நாம் பார்க்கப் போகிறோம். அது ஒரு முக்கியமான செய்தி, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியத்தை வருகிற நாட்களிலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். சரி, இப்பொழுது அக்கினி கடல்னு சொல்கிறாங்களே, இந்த அக்கினி கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டலாம் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். அதற்கு பின்பாக நாம் மற்ற காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது மார்க்கு 9:44 நீங்கள் வாசித்து பார்ப்பேன். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அக்கினி கடலில் புழு சாகாது, அது தொலைச்சி கொண்டே இருக்கும். ஒரு புழு நம்ம கையில் எல்லாம் இதாயிட்டுனா என்ன, இது எவ்வளவு தொலைத்து கொண்டிருக்கிறது. அதே போல் அங்கே புழு சாகாமல் நம்முடைய சரீரத்தை பீத்து கொண்டே இருக்கும், அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி ஒருபோதும் அவிழ்ந்து போகாது. இது வெளிப்படுத்துகிற விசேஷம் 20:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். எப்படி வாதிக்கப்படுவார்கள்? அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டார்கள். அந்த நரகம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலாக இருக்கும். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66:24, அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள், அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும், அவர்கள் மாம்சமான யாவரும் ஆரோசிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவே அக்கினி கடல் பூச்சி சாகாமல் இருக்கும், புழு சாகாமல் இருக்கும், அக்கினி அவியாமல் இருக்கும், கந்தகமும் நெருப்பும் எரிகிற கடலாக எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அங்கு அக்கினி கடலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அக்கினி கடல் அதாவது இந்த பாதாளம், இந்த நரகம் யாருக்காக உருவாக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 25:41 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 25:41 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லி அங்கு இயேசு சொல்கிறார். அப்போ இந்த அக்கினி கடல் யாருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது? பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும். ஆகவே இன்றைக்கு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கினி கடலிலே ஒரு ஜன கூட்டத்தை ஆண்டவர் அனுப்பிவிடுகிறார் என்றால் காரணம் என்ன? இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதபடி, இந்த வேத வசனத்தின்படி நடக்காதபடி, நம்முடைய இஷ்டப்படி நாம் வாழ்ந்து பிசாசின் சத்தத்துக்கு செவிசாய்த்து, அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அன்றைக்கு பிசாசின் சத்தத்துக்கு செவி சாய்த்து கர்த்தரை விட்டு வழி விலகி போனார்களே, அதே போல இன்றைக்கும் இந்த சத்திய வார்த்தையின்படி நடக்காமல் வழி விலகி போகிற அனைத்து மக்களும் இந்த சத்திய வார்த்தைக்கு செவி சாய்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வழியிலே நடக்காமல் நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்து நம்முடைய உலகத்து வாழ்க்கையை முடிக்கிற யாவரும் பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வந்து நியாயம் தீர்க்கப் போகிறார். அந்த சமயத்தில் நாம் பரலோகத்துக்கு போகப் போகிறோமா, அக்கினி கடலுக்கு போகப் போகிறோமா? நாம்
அக்னி கடலிலே தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் இப்பொழுதே நாம் மனந்திரும்பி, நாம் இப்பொழுது என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர், நம்மை மன்னித்து அவர் தம் பக்கமாய் சேர்த்து கொள்கிறவர், மனம் இறங்குகிறவர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த அக்னிக் கடலுக்குள்ளே நானும் போய்விடாதபடி இன்றைக்கு இந்த வேத வசனத்தின்படி நடக்கவும், உம்முடைய சத்திய வார்த்தையின்படி நான் நடந்து, உம்முடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து, நான் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம் என்றால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவராயிருந்து மன்னித்து நம்மையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். எனக்கன்மான தேவச்சனமே, இல்லை என்றால் இந்த உலகத்திலே இஷ்டம் போல நாம் வாழ்ந்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து பிசாசின் காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டு உலகப்பிரகமான பலவிதமான பாவங்களிலே நம் ஈடுபடுத்தி கொண்டு பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த அக்னிக் கடலிலே நாம் பங்கடையாதபடி நம்மை தப்புவித்து கொள்ள இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஐயோ பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த அக்னிக் கடல் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாக என்னையும் அந்த அக்னி கடலுக்குள்ளே போய்விடாதபடி நானும் தப்பித்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கும்படியாக இனி நான் என் இஷ்டம் போல வாழ மாட்டேன், பிசாசின் சத்தத்துக்கு செவி சாய்க்க மாட்டேன், வேத வசனத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாக வாழ்கிறேன் என்று சொல்லி இயேசுவே யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு அக்னி கடலுக்கு தப்புவிக்கப்பட நீ கிருபை தருவீராக. உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா, ஆண்டவரே நீ நியாயாதிபதியாய் வந்து அக்னி கடலுக்குள்ளே தள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த கிருபை நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உம்முடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டவளாய் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அக்னி கடையிலிருந்து தப்பித்து கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களும் தப்பித்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை குறித்து அறிமுகப்படுத்தி அவர்களையும் பார்க்க உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.